ராகு பகவான் அடுத்த ஒரு 8 மாதங்களுக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு தெரிஞ்சுக்க போறோம். ஆமாஜி, இப்போ ராகு கேது பெயர்ச்சி என்பது 2023 10வது மாதம் 30வது தேதி நடைபெற்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ ராகு பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா மீன ராசியில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. மீன ராசியில் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் வந்து இருக்க போகிறார். இந்த மாதம் வந்து நம்ம வந்து மார்ச் மாதத்தில் இருக்கோம். இந்த மார்ச் மாதத்திலிருந்து அடுத்த ஒரு 8 மாதங்கள் இல்லை, இந்த வருடம் முடிகிற வரையுமே கரெக்டுங்களா, இந்த வருஷம் முடிகிற வரையுமே 2024 முடிகிற வரையுமே அவர் வந்து எந்த ராசி எந்த லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரிலாம் பலன்களை வந்து வெளிப்படுத்த போகிறாரு, இதில் யார் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும், யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து இந்த ராகுவால் இந்த மீனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ரேவதியில் உத்திரட்டாதியில் அடுத்த நட்சத்திர பூரட்டாதியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் குறிப்பாக வந்து இந்த 2024 யார் யாருக்கெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இப்போ ராகுவால் வந்து ஒரு வியாதி வந்து வருது அப்படின்னா அது என்ன மாதிரி வியாதியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து வைரஸ் சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரணமானவர் வந்து ராகு பகவான். அடுத்தது உடம்பில் இருக்கக்கூடிய ஜீன்களில் வந்து ஒருவித மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி, இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. கரெக்டுங்களா? அப்போ அந்த ஒரு உடல் உறுப்பு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாதிப்புகளுக்கு வந்து ஆளாகும்னு சொல்லலாம். அடுத்தது அந்த மீன வீடு என்பது நம்மளுடைய பாதப்பகுதியை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அந்த ராசியில் வந்து அது வந்து இருக்கிறனால என்ன நடக்கும் அப்படின்னா பாதத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே போல் உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதி சனிமோகனுடைய நட்சத்திரம், குருனுடைய புரட்டாதினுடைய 4வது பாதம் குருனுடைய நட்சத்திரம், அப்போ இதெல்லாம் அங்கே வந்து உள்ளார இருக்குது. அப்போ வந்து ரேவதி என்பது நரம்பு பகுதிகளையும் உடம்பில் உள்ள அனைத்து நரம்பு பகுதிகளையும், அதே போல் சனி பகவான் என்பது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய விஷயங்களையும், அதே போல் குரு பகவான் என்பது பார்த்திங்க அப்படின்னா கொழுப்புகள் கட்டிகள் அந்த மாதிரி விஷயங்களையும் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு ரேவதியில் போவதை விட ராகு வந்து உத்திரட்டாதியில் வரும்போது சனி ராகுவுக்கு இணைவு வந்து அங்கே வந்து ஏற்படும். ஏன்னா சனி ராகு காம்பினேஷன் என்பது சனி ராகுன்ற 2 கிரகங்கள் இணைந்தால் மட்டும் கிடையாது, ராகு வந்து சனியுடைய நட்சத்திரங்களில் பயணம் பண்ணினாலோ சனி ராகுனுடைய நட்சத்திரங்களில் பண்ணாலோ அந்த சனி ராகு காம்பினேஷன் என்பது ஆட்டோமேட்டிக்காக வந்து இணைஞ்சிடும். ஏன்னா ஒரு சாரநாதன் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சனி வந்து பார்த்து கனெக்ட் ஆகிடுவார். இந்த சனி ராகு வந்து இணையும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு மரணம் என்பது ஏற்படும், மரணத்துக்கு இணையான துன்பங்கள் என்பது ஏற்படும்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகருக்கு தேவையான ஆயுளை வந்து கொடுத்து தேவையான கர்ம வினைகளை கொடுக்கப்பவர் வந்து சனி பகவான் அப்படின்னா, ஆயுள்காரகன் சனி பகவான் அப்படின்னா ஆயுளை வந்து முடித்து வைப்பவன் வந்து ராகு பகவான். இந்த ராகு பகவான் நெகட்டிவாக வரக்கூடிய சூழலில் என்ன நடக்கும் அப்படின்னா சனி பகவான் தன்னுடைய ஆயுள் குணத்தை இழப்பார். அப்படி இழக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஜாதகருக்கு மரணம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து தானாகவே வந்து உருவாகும்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ, கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ, ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ, மிருகசிரிசம் சித்திரை அவிட்டத்தில் பிறந்திருந்தாலோ, திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறந்திருந்தாலோ, 3, 4, 6, 9, 12, 15 நட்சத்திரங்கள் பாதிக்கப்படுது இந்த இடத்துல. இப்போ 15 நட்சத்திர அன்பர்களுக்கு இப்போ நம்ம என்னென்னலாம் பாதிப்புகள் ஏற்படும்னு சொன்னாலும் அதில் உண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம திருச்செங்கோடு மலை மேலே இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை போய்ட்டு தரிசனம் பண்ணணும். இந்த அர்த்தநாரீஸ்வரரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சோமனம் ஹர்சனம் சுபம் நாம யோகத்துலேயும் அல்லது வந்து ஒரு வணிசை காரணத்திலையும் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது இந்த உடல் ஆரோக்கியத்திலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக வந்து விலகிடும். மரணம் மரணத்துக்கு இணையான துன்பங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரத்துக்கு வழிபாட்டுக்கு கட்டுப்படும்னு சொல்லலாம். அப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்த்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து திருச்செங்கோடு மலைமையில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணுங்கள், நிச்சயமாக அந்த பாதிப்புகளை வந்து சரியாகும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் பிறந்தது மிதுன லக்னம் மிதுன ராசி,
கடகலக்னம் கடகராசி, சிம்மலக்னம் சிம்மராசி, விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி, கும்பலக்னம் கும்பராசி, இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த பாதிப்புகள் வந்து நிச்சயமாக வந்து அதிகமாகும். இது வந்து ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வேலையாட்கள் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, தொழில் நீங்கள் தொழில் பண்ணிட்டுருக்கீங்கன்னா வேலையாட்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொன்னது ஒன்றா இருக்கும், அவங்க செய்கிறது ஒன்றா இருக்கும், வேலை ரொம்ப கம்மியாக பண்ணுவாங்க, அட்வான்ஸ் வாங்குவாங்க, அதுக்கு தகுந்த இது கொடுப்பாங்க, அல்லது அட்வான்ஸ் எடுத்துகிட்டு ஓடிடலாம். உங்களுக்கு வீட்டுக்குள்ளார யாராவது வேலையால் வராங்கன்னா அவங்கனால நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. மிரட்டல்கள் ராகுவால் வந்து என்னென்னா அந்த செய்வினை ஏவல் பில்லி சோனியம் அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து உருவாகும். எதிரிகள் தொல்லை அதிகமாகும். இந்த சமுதாயத்தில் இருக்கிற முள்ளமாரிங்க முடிச்ச வைக்கிங்க ரவுடித்தனம் பண்ணுறவன் கேமாரித்தனம் பண்ணுறவன் அவனையெல்லாம் நீங்கள் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர்களால் மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக 1, 2, 3, 4, 5 இந்த 5 லக்ன ராசியில் பிறந்த அமர்வுகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். உங்களுக்கு தான் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து அதிகம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாழப்பாடி தாலுகாவில் இருக்கக்கூடிய பேலூர் தாந்தோன்றீஸ்வரர் இந்த சிவாலய தரிசனத்தை எடுக்கும்போது நிச்சயமாக இந்த பாதிப்புகள் வந்து விளைகிறோம், கண்டிப்பாக விளைகிறோம். இது நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா சோபனம் அர்சனம் சுபம் நாமயோகங்கள் நடைமுறையில் இருக்கும்போது போகலாம். அதே போல் மேஷ லக்னம் மேஷராசி, துலாலக்னம் துலாராசி, கும்பலக்னம் கும்பராசி, மகரலக்னம் மகரராசி, இந்த 4 அமைப்பில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்பு, கடன் வழி பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வழக்குகள், மிரட்டல்கள், வக்கீல்கள் சார்ந்த பிரச்சனைகள், ஜட்ஜ்மெண்ட் சார்ந்த பிரச்சனைகள், சிறை செல்வது, ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட்டில் ஆகப்போகுது, ஆக்டிவேட்டில் இருக்குது, தோஷம் முழுவதும் வந்து அது வந்து ஆக்டிவேட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி பாதிப்புகளை வந்து சரி செய்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை வந்து தரிசனம் செய்யும்போது போயிட்டு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க, தீபம் போடுங்க. பெருமாள் தானே துளசி அவருக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் துளசி வாங்கி போய் கொடுங்க. அப்படி இல்லையா பெரிய பிரச்சனைகள் வந்து பெரிய அளவில் இருக்குது அப்படின்னா ஒரு சகசரநாம மந்திரம் சொல்லி ஒரு வந்து சகசரநாம பூஜையை வந்து போட சொல்லுங்கள், ஒரு அபிஷேகம் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பொருளாதாரம் இல்லை, நெருக்கடியில் இருக்கீங்கன்னா நீங்களே சகசரநாமம் பெருமாளுக்கு போனோம்னா சகசரநாம புத்தகத்தை வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து படிக்கலாம், ஒரு அஷ்டோத்திர மந்திரங்கள் வாங்கிட்டு போய் படிக்கலாம், ஒரு மூல மந்திரம் காயத்ரி மந்திரங்களை போய் சொல்லலாம். கரெக்டாக அது உங்களுடைய பொருளாதாரத்தை சார்ந்து உங்களால் என்ன முடியுமோ அதை நிறைவாக பண்ணிக்கலாம். போகும்போது மட்டும் பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகங்கள் நடைமுறையில் இருக்கும்போது போங்க. அப்படி போனீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த பிரச்சனையை வந்து சரியாகும். இப்போ அடுத்தது ரிஷப லக்னம் ரிஷபராசி, இதில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்ன ராசிக்கு 11 இடத்துல தான் அந்த ராகு பகவான் பயணம் பண்ணார். அது 10 சாரத்தில், 2, 5 சாரத்தில் இதிலெல்லாம் வந்து பயணம் செய்கிறாரு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் ஆசைகள் சேமிப்புகள் மூத்த சகோதரம் இதன் வழி பிரச்சனைகள்லாம் வந்து உருவாகும். வாய் நிதானம் வேணும், எஜுகேஷனில் இருந்தால் அதில் பிரச்சனைகள் வந்து உருவாகும். பூர்வீகத்தில் திருமண வாழ்க்கையில் காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் பாதிப்புகள் என்பது உருவாகும். தொழில் பாதிக்கப்படும். ஸோ இதிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், திருவனந்தபுரம் அங்கே இருக்கக்கூடிய நம்ம அனந்த பத்மநாத சுவாமியை போயிட்டு தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பாதிப்புகள் வந்து சரியாயிடும் சொல்லலாம். அடுத்தது மிதுன லக்னம் மிதுன ராசி, அன்பர்களுக்கு ராகு பகவான் என்ன பண்ணுறாரு, போன வருடம் 2023 அக்டோபர் மாதம் 30 அந்த 2024 முடிகிற வரையுமே மீன ராசியில் தான் பயணம் பண்ணுறாரு. உங்களுடைய இந்த மிதுன லக்னம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் தான் வந்து கடுமையாக பாதிக்கப்படும். ஏன்னா 10 இடத்துல தான் அவர் வந்து இருக்கார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1, 4, 8, 9 சாரத்திலலாம் வந்து பயணம் பண்ணுறார். அப்போ ஒழுக்கம் கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு. வீடு நிலம் தாயார் இதிலெல்லாம் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆயுள் மரணம் மரணத்துக்கு நேரம் துன்பங்கள் வந்து ஏற்படலாம், நிறைய அசிங்க அவமானங்களை வந்து சந்திக்கலாம், இறை அனுகிரகம் குறைஞ்சிடும், உங்களுக்கும் அப்பாவுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வாங்கும். ஸோ வந்து தந்தை வழி உறவுகளிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாபநாசம்
அங்கே இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியை வந்து தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பாதிப்புகள் வந்து சரியாயிரும். இந்த கோவிலுக்கு நீங்கள் போகும்போது குறிப்பாக வந்து வணிசகரணத்தில் போங்க. வணிசகரணத்தில் போகும்போது நிச்சயமாக உடனே வந்து இந்த பரிகாரம் வந்து வேலை பார்க்கும். இப்போ அடுத்தது ராகுவால் பாதிப்புகள் யார் யாருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இந்த காலகட்டங்களில் முதல்ல என்ன பண்ணணும்னா, ராகுனுடைய காரக உணவுகளை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றத வந்து கம்மி பண்ணிக்கணும். ராகுனுடைய உணவுகளில் முதன்மையானது வந்து சைவத்தில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து இல்லையா, உளுந்து, அதே போல் மாதுளம்பழம், தேன், கருப்பு திராட்சை, இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்க சைவத்தில் வந்து ராகுபவனுடைய உணவுகள் தான். அசைவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அசைவ உணவுகள் எல்லாமே ராகுனுடைய உணவுகள் தான், ரைட்டுண்ணா. அது இல்லாமல் மது, சிகரெட்டு, பாக்கு, புகையிலை, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து ராகு பகவானே. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து உணவில் எடுத்துக்கிறது கம்மி பண்ணிக்கணும். அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, பேக்கிங் ஐட்டம், இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே ராகு பகவானுடைய உணவுகள் தான். இதே நீங்கள் சாப்பிட்றத கம்மி பண்ணாவே 50% பிரச்சனை வந்து அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஸோ அது இல்லாமல் நான் என்னென்ன கோவில்கள் கொடுத்துருக்கேனோ அங்கே போயிட்டு வரும்போது அந்த பாதிப்புகள் வந்து முழுமையாக உங்களுக்கு வந்து கம்மியாகும்னு சொல்லலாம், சரிங்களா. அதே போல் நீங்கள் இந்த பிரீடில் வந்து எக்காரணத்தை கொண்டும் புற்று இருக்கக்கூடிய கோவில்கள், ஒரு காளியம்மன், மாரியம்மன், செல்லியம்மன், இலைப்பிடாரியம்மன், பிரியாண்டி சம்மன், கருமாரியம்மன், முண்டகன்னியம்மன், பிரித்திங்கிரா தேவி, துர்காதேவி, பகவதி, ஐயப்பன், திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம், நாகராஜ கோவில்கள், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் முடிஞ்சளவு வந்து போகிறத வந்து கம்மி பண்ணிக்கணும், அவாய்ட் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு வந்து ஜாதகம் பார்க்காம சொல்கிறத கேட்காம நான் வந்து ராகுக்கு பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த பாதிப்புகள் வந்து நிச்சயமாக வந்து அதிகாயிருக்கு. இப்போ யார் வந்து பரிகாரம் பண்ணணும், யார் எந்த இடத்துல பரிகாரம் பண்ணணும் ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் பாட்டு ராகுவால் வரக்கூடிய பாதிப்பை நான் வந்து திருநாகேஸ்வரம் போய் சரி பண்ணிக்கிறேன்னு போனீங்க அப்படின்னா அது சரி வராது. அது யார் போனோம் அங்கே வந்து தெரியாகும். இப்போ நீங்கள் வந்து அதை பிரித்து பிரித்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, யார் எங்கே போகணும் அப்படின்ட்டு, அங்கே போனால் தான் அது வந்து கேட்கும். நீங்களாக முடிவு பண்ணி போயிட்டு வந்து ஏதோ அறகுறையாக பண்ணிட்டு இருக்காதிங்க. இதை கரெக்டாக வந்து எந்த லக்னம் எந்த ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோவிலுக்கு போங்க. அப்படி இல்லையா மிக குறைந்த கட்டணம் தான், ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, தெளிவாக வந்து கேட்டுக்கோங்க, பண்ணுங்கள், உடனே ரெமெடி கிடைக்கும், சரிங்களா. ஏன்னா திதி யோகரண ஜோதிட முறையில் தெளிவாக பலன் சொல்கிறதுக்கோ கிளாஸ் எடுக்கிறதுக்கோ அல்லது இந்த லைவில் வந்து நிறைய தகவல்களை வந்து தருவதற்கோ பார்த்தீங்க அப்படின்னாக்க அது நம்மளுடைய இந்த ஜோதிட ரகசியங்கள் சேனலில் நான் கொடுக்குற தகவல்கள் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்டிலே வந்து திதி யோகரணத்தில் முதன்மையான ஒரு தகவலாக வந்து வெளியில் வந்துட்டுருக்கு. நம்ம வந்து என்னென்னா மிகப்பெரிய ரகசியங்களை கூட நம்ம வந்து வச்சுக்காமல் எல்லாருக்கும் போகட்டும் அப்படிங்கிறதுக்கு நோக்கத்தில் நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படையாக நம்ம வந்து சொல்லிட்டுருக்கோம். ஸோ திதியோ கரணத்தில் முழுமையடைந்தவர்கள்லாம் தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் தான். நீங்கள் திதியை பற்றியோ யோகத்தை பற்றியோ கரணத்தை பற்றியோ முடக்கை பற்றியோ யார் வேணாலும் இந்த காலகட்டங்களில் பேசலாம், வீடியோஸ் போடலாம், வந்து தகவல்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பரிமாறலாம், கிளாஸ் எடுக்கலாம். ஆனால் வந்து சரியான ஒரு நுட்பமான ஒரு தெளிவான ஒரு நல்ல தகவல்களை வந்து என் மூலமாக நீங்கள் வந்து ஜோதிட ரகசியங்களில் தான் நீங்கள் வந்து தெரிஞ்சிட்ருக்கீங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது. அவரவர்கள் அரை அறையாக வந்து யார் யாரெல்லாம் வந்து தகவல்களை வந்து வெளிப்படுத்துகிறாங்களோ அது அவர்களுடைய பாவ கணக்கில் வந்து நிச்சயமாக ஏறும், அவங்களுடைய ஜெனரேஷன் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது அது அவர்களுக்கே தெரிஞ்ச உண்மை தான், சரிங்களா. அதனால் இந்த தகவல்களையெல்லாம் வந்து ஏதோ ஈஸியாக கிடைக்கிது ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு வந்து அசால்ட்டாக இருந்துடாதீங்க. டைமில் நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு, சரியாக பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா. இப்போ அடுத்தது கன்னிராசி கன்னிலக்னம். அதை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை வந்து ஏன்னா ஏழாம் இடத்துல தானே ராகு மீனத்தில், திருமண வாழ்க்கை கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படும். பூர்வீகம், குழந்தை பிறப்பு, குழந்தை வரப்பு, கடன் தொல்லைகள், ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே போல் ஒழுக்கம் கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு உங்களுக்கு. ஸோ அதனால் அதுலேயும் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இலும்பை மகாலீஸ்வரரை போயிட்டு தரிசனம் பண்ணும்போது இந்த பாதிப்புகள் வந்து நிச்சயம் வந்து சரியாயிடும். இந்த வருடம் 2024 முழுவதும், 2023 நவம்பர் 1st முழுவதும் இந்த பாதிப்பு இருந்தது அப்படின்னா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய இலும்பை மகாலீஸ்வரரை தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பாதிப்பு வந்து உங்களை விட்டு விளங்கிடும். அடுத்தது மதியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் நடக்குது, ஈவினிங்கில் ஒரு லைவ் நடக்குது, ஜாதக பலன்கள் சொல்லக்கூடிய லைவு. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க அதை சொல்லிவிட்டு ஜாதக பலன்களை வந்து கேட்கலாம். முக்கியமான ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. அந்த லைவில் கூட எங்களுக்கு நாங்கள் இந்த லக்னம் இந்த ராசி, ஸோ ராகுக்கு இந்த மாதிரி பலன் சொன்னீங்க, என்ன பாதிப்பு எங்களுக்கு,
எந்த கோவில் போகணும் அந்த மாதிரி டீட்டெயில் கூட நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. இதில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல தான் அந்த ராகு மீனத்தில் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. பூர்வீகம் வந்து டிஸ்டர்ப் ஆகும், குழந்தைகள் வழி பிரச்சனைகள், குழந்தை பிறப்பு வளர்ப்பு எல்லாத்தையும் வந்து பாதிப்புகள் என்பது உருவாகலாம். அடுத்தது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், வீடு, வாகனங்கள், நிலம், தாயார், அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் என்பது இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் வந்து பாதிக்கப்படும், உங்களுடைய வாக்கு பலம் குறைந்துடும். அதனால் யாருக்கும் டக்குன்னு வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்துடாதீங்க, அதை காப்பாற்ற முடியாத சூழல் என்பது உருவாகும். ஒரு உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணுங்கள். எஜுகேஷன் லைனில் இருக்க படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் கல்வியில் வந்து டிஸ்டர்ப்டு வந்துருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா நீட் நடக்குது, ஆனுவல் எக்ஸாம்லாம் நிறைய பேர் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது பாதிப்புகள் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போயிட்டு தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பாதிப்புகள் வந்து சரியாகும். போகும்போது பிரீத்தி விரித்தி சிவம் நாம யோகத்தில் போங்க, போகும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அடுத்தது தனுசு லக்னம், தனுசு ராசி, அந்த மாதிரி அமைப்பில் வந்து பிறந்திருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும்னா நாலாம் இடம் வீடு வாகனத்தை வந்து குறிக்குது, தாயாரை வந்து குறிக்குது. ஸோ அதன் வழி பாதிப்புகள் என்பது ஏற்படலாம். அது இல்லாமல் உங்களுடைய கல்வி, வாக்குப்பலம், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே வந்து கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம், பணப்பற்றாக்குறை உருவாகலாம், எடுக்கிற முயற்சிகள் வந்து கை கொடுக்காது, இளைய சகோதரத்தால் பாதிப்புகள் வரலாம், இந்த மாதிரிலாம் பாதிப்புகள் வந்து உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு. ஸோ அதில் இது எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் போக வேண்டியது நம்ம திருச்செங்கோடு மலைமையில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர், அவரை போயிட்டு தரிசனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல தீர்வுகள் வந்து கிடைக்கும். மேலே போகும்போது முடியலாம் வந்து படியில் வந்து போங்க, அங்கே இருக்கக்கூடிய நாகராஜா, அங்கே இருக்கக்கூடிய நாகராஜாவை தரிசனம் பண்ணலாம். நம்ம திருச்செங்கோடு மலைமையில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் பண்ணலாம், அங்கே லைனில் இருக்கக்கூடிய நாகராஜாவை தரிசனம் பண்ணிக்கலாம், எந்தவித பாதிப்பும் வராது. இது ரெண்டையும் சேர்த்து செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய பாதிப்புகள் வந்து முழுமையாக வந்து குணமடையும்னு சொல்லலாம். சரிங்களா? அதே போல் நீங்கள் பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருதி, வேதிபாதம், மகேந்திர நாமயோகம், அந்த மாதிரி நாமயோகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா பாதிப்பு வந்து அதிகமாக நடக்கும். அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் பாதிப்புகள் இந்த இடத்துல அதிகமாக நடக்கும். சோமனம், அரசனம், சுபம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் இந்த ராகுவால் பாதிப்புகள் என்பது நிச்சயமாக வந்து அதிகமாகும். அதே போல் பிரதமி திதி, துவாதசி திதி, ஏகாதசி திதி, இந்த மாதிரி அமைப்புகள் பிறந்திருந்தாலும் பாதிப்பு வந்து அதிகம். சதுர்த்தி, பிரதமி, துவாதசி இதில் பிறந்திருந்தீங்கனாலும் பாதிப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கூடுதலாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கவனமாக இந்த ராகுக்கு நான் என்னென்னலாம் சொன்னேன், அதாவது 2023 30 அக்டோபருக்கு பின்னாடி நவம்பர் ஃபஸ்ட்லேருந்து 2024 முடிகிற வரையும் 12 ராசி 12 லக்ன நேயர்களுக்குமே என்னென்ன மாதிரி கெடுக்கலாம்லாம் நடக்கும், உடல் ஆரோக்கியம் எப்படி பாதிக்கப்படும். ஸோ கிளியராக சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தருக்கும் உண்டான வழிபாட்டு கோவில்கள் வந்து கொடுத்துருக்கேன், எப்போ போனாலும் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஈஸியாக கிடைச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, எல்லோரும் சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. எல்லோரும் தங்களுடைய வாழ்வில் அனைத்து சௌபாகியங்களையும், நல்ல மதிப்பு மரியாதையும், கோடானகோடி செல்வங்களையும், நல்ல ஆயுள் ஆரோக்கியம், நீண்ட விஷயங்களை எல்லாம் பெற்று நிறைவாக வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.